Welcome to JP TNBC Science Academy. So, we have a group on model revision test. So, total 100 questions. So, part 1 video is 50 questions. So, that is the description of the link. So, that is the so, part 2 video. So, main TNBC group on unit 8 and 9 and 70 questions. So, that is the focus on unit 8 and 9. Full syllabus cover பண்ணி ஒரு 50 question வந்து நான் கொடுத்துறேன் ஓகேங்களா சோ அதுக்கான வீடியோ தான் இது சோ வீடியோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க சோ முடிஞ்சா உங்க फ्रेंड्सக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ போன பார்ட்ல பாத்தீங்க அப்படினா பார்ட் 1ல ஒரு क्वेश्चन வந்து ஆன்சர் மட்டும் தப்பா கொடுத்திருந்தேன் சோ அது என்னன்னு சொல்லிறேன் So, வெங்காயத்தை நறுக்கும்போது கண்களில் எரிச்சலுடன் கண்ணீரும் வருவதற்கான வேதிப்பொருள் வந்து புரோப்பைன் தயால் ஆர் ஆக்சைடு கொடுத்திருந்தாங்க. ஆர்க்கு பதிலா எஸ் போடணும். சோ அதை தப்பா கொடுத்துட்டோம். ஓகேங்களா? சோ புரோப்பைன் தயால் எஸ் ஆக்சைடு சி தான் வந்து கரெக்ட். ஓகேங்களா? சோ டேட்டா வந்து யூனிட் 8 9 குள்ள போறலாம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்க அப்படினா திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை கிபி 1891 நிறுவிய அயோத்திதாச பண்டிதர் முதல் மாநாட்டை எங்கு நடத்தினார் சோ திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை கிபி 1891 நிறுவிய அயோத்திதாச பண்டிதர் முதல் மாநாட்டை எங்கு நடத்தினார் அப்படினா ஆப்ஷன் பி நீலகிரியில வந்து நடத்திருப்பாரு சோ இதே மாதிரி திராவிட மகாஜன சபை சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படினா ஆதி திராவிட மகாஜன சபைன்னு ஒண்ணு இருக்கும் சோ அது நிறுவனது யாருன்னு சோ பின்னாடி பார்க்கலாம் ஓகேங்களா சோ செகண்ட் क्वेश्चन பார்க்கலாம் பெரியார் பற்றிய கூற்றுகளில் தவறானதை தேர்வு செய்க சோ பெரியார் பற்றிய கூற்றுகள்ல வந்து தவறானதை தேர்வு செய்க சோ ஆப்ஷன் ஏ பாருங்க பெரியார் என எல்லோராலும் அழைக்கப்பட்டார் பி ஈவேரா என்பது ஈரோடு வெங்கடாச்சலம் மகனார் ராமசாமி என்பதாகும் இவர் ஈரோட்டில் செல்வவானம் மிக்க குடும்பத்தில் வந்து பிறந்தார் ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா சுயமரியாதை பகுத்தறிவு பெண் விடுதலை ஏற்றத்தாழ்வு சமுதாயம் ஆகியவற்றுக்கு வித்திட்டவர் பெரியார் இப்போ இதுல என்ன வந்து சின்ன கரெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வெங்கடாச்சலம் மானம் இருக்கு வெங்கடாச்சலம் கிடையாது ஓகேங்களா இப்போ வெங்கடப்பர் அவரோட பிள்ளை தான் பார்த்தீங்கன்னா ஈவே ராமசாமி ஓகேங்களா ஆப்ஷன் பி தான் வந்து தவறானது ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்த்தாச்சு தேர்ட் கொஸ்டின் போகலாம் சோ அறியாமை மூடநம்பிக்கை அர்த்தமற்ற சம்பிரதாயங்கள் மற்றும் பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றின் எதிரி என யுனெஸ்கோவால் பட்டம் வழங்கப்பட்டவர் யார் சோ அறியாமை மூடநம்பிக்கை அர்த்தமற்ற சம்பிரதாயங்கள் மற்றும் பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றின் எதிரி என யுனெஸ்கோவால் பட்டம் வழங்கப்பட்டவர் யார் அப்படின்னா சோ ஆப்ஷன் ஏல இருக்கிற பெரியார் தான் வந்து கரெக்ட் ஓகே ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம் வெளிநாட்டில் இருந்து வந்திருப்பவர்களை கண்காணிக்க சையம் என்ற பெயரில் செயலியை வெளியிட்ட நகரம் எது ஸோ இது கொரோனா காலத்துல பாத்தீங்க அப்படின்னா ஸோ கொரோனா காண்டி ஒரு முன்னெடுப்பு ஸோ வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்கல்ல ஸோ அவங்கள கண்காணிக்கிறதுக்காண்டி ஒரு ஆப் யூஸ் பண்ணாங்க ஸோ அதை வெளியிட்ட அமைப்பு எது எந்த இடம்னு பாத்தீங்க அப்படின்னா பூனே ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஸோ அந்த செயலியோட நேம் பாத்தீங்க அப்படின்னா சையம் ஓகேங்களா பூனே சையம் அப்படியா வச்சுக்கோங்க ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் பார்க்கலாம் டெல்லி 10 ஹாப்தி 10 பஜ்ஜி 10 மினிட் என்ற பெயரில் எந்த நோய் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தியது ஸோ டெல்லி 10 ஹாப்தி 10 பஜ்ஜி 10 மினிட்ஸ் என்ற பெயரில் எந்த நோய் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தியது ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு கொரோனான்னு போட்டுருவீங்க அது கொரோனா கிடையாது ஓகேங்களா ஸோ எதுக்கான விழிப்புணர்வு பார்த்தீங்க அப்படின்னா டெங்கு வைரஸுக்கு ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு ஸோ சிக்ஸ்த் கொஸ்டின் பார்க்கலாம் நாட்டிலேயே முதன்முறையாக மனித கழிவுகளை இயற்கை உரமாக தயாரிக்கும் திட்டம் எங்கு துவங்கப்பட்டது ஸோ நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மனித கழிவுகளை வைத்து இயற்கை உரம் வந்து தயாரிக்கும் திட்டம் வந்து எங்கு தொடங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்ஷன் டி நீலகிரியில அருவங்காடு அப்படின்ற இடத்துல ஓகேங்களா ஸோ நீலகிரி அருவங்காடு ஸோ கேட்க வாய்ப்பு இருக்கு இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேங்களா ஸோ செவன்த் கொஸ்டின் பாருங்க ஸோ 2021
2021 मुदल कणकी அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2881 ஸோ 10 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பாங்க. ஸோ அடுத்து 2021 எடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்கான கணக்கெடுப்பு பார்த்தீங்க அப்படின்னா 16வது கணக்கெடுப்பு ஓகேங்களா. ஆனால் சுதந்திரத்துக்கு அப்புறம் எத்தனையாவது கணக்கெடுப்புன்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8வது கணக்கெடுப்பு. ஸோ சுதந்திரத்துக்கு முன்னாடி வர பார்த்தீங்கன்னா மொத்தம் 16வது கணக்கெடுப்பு மொத்தமாக. ஸோ சுதந்திரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 8வது கணக்கெடுப்பு ஓகேங்களா. ஓகே 8th க்வெஸ்சன் பாருங்க, ரெண்டு கூட்டுற மாதிரி கொடுத்துருக்கேன், அது என்னன்னு பார்க்கலாம். கொரோனா நோயாளிகளுக்கு ஆயுர்வேத அறிவிப்புகளை வழங்க ஆயுஷ் கவாச் கோவிட் செயலியை வெளியிட்ட மாநிலம் எது? ஸோ ஆயுஷ் கவாச் கோவிட் என்ற செயலியை வெளியிட்ட மாநிலம் எது? நெக்ஸ்ட், புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் வேலை வாய்ப்பிற்காக பிரவாசி ராகத் மித்ரா என்ற செயலியை வந்து வெளியிட்ட மாநிலம் எது? ஸோ அது என்னன்னு கிடையாது, அது என்றன்னு வரும் ஓகேங்களா. ஸோ பிரவாஸ் ராகத் மித்ராவும் ஆயுஷ் கவாச் கோவிட் இது ரெண்டும் வெளியிட்ட மாநிலம் பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசம். ஸோ புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வழங்குறதுக்கு பிரவாஸ் ராகத் மித்ரா ஓகேங்களா. ஸோ ஆயுஷ் கவாச் கோவிட்ன்றது கொரோனா நோயாளிகளுக்கு வந்து ஆயுர்வேத அறிவிப்புகளை வழங்குறதுக்கு உத்தரப்பிரதேச மாநிலம் வந்து வெளியிட்டிருக்கு. ஸோ 9th க்வெஸ்சன் பாருங்க, சிறிய செயற்கை கோள்களை ஏவுவதற்கு இஸ்ரோவின் 2வது ஏவுதளம் தமிழகத்தில் வந்து எங்கு அமைய உள்ளது? ஸோ சிறிய செயற்கை கோளை ஏவுவதற்கு இந்திய இஸ்ரோவோட ISRO இருக்குல்ல, ஸோ அதோட 2வது ஏவுதளம் தமிழகத்தில் வந்து எங்கு அமைய உள்ளதுன்னா தூத்துக்குடியில். ஸோ முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீகர் கோட்டாவில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடியில் வந்து அமைய போகுது, ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. ஸோ 10th க்வெஸ்சன் பாருங்க, அரேபியாவில் இருந்து கிரேக்கத்தில் இருந்தும் வணிக பொருட்களை ஏற்றி கொண்டு வந்த எண்ணம் நாவாய்கள் முயற்சியில் வந்து செறிந்து கிடந்ததென்று கூறும் நூல் எது? ஸோ அதாவது அரேபியாவிலிருந்து கிரேக்கத்திலிருந்து வணிக பொருட்களை ஏற்றி கொண்டு வந்த எண்ணற்ற நாவாய்கள் வந்து முசிறியில் வந்து செறிந்து கிடந்தது என்று கூறும் நூல் எது அப்படின்னா, ஸோ ஆப்ஷன் பி பெரிப்ளஸ் ஓகேங்களா. ஸோ அந்த நூலில் தான் வந்து குறிப்பிட்டப்பட்டிருக்கும். ஓகே 11வது க்வெஸ்சன் ரொம்ப முக்கியமானது, அரசியல் மற்றும் பண்பாடு ஒற்றுமை இந்திய தேசத்தை வலிமை மிக்க தேசமாக்கியது என்று தன்னுடைய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் வந்து கூறியவர் யார் அப்படின்னா, ஸோ ஜவஹர்லால் நேரு. ஸோ TNPSC வந்து திருப்பி திருப்பி வந்து இந்த கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க. ஸோ பார்த்துங்க, ஸோ டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. ஓகே 12வது கொஸ்டின் பார்க்கலாம், மேலோர் விளையும் நல்லெறி மாக்கள் பால் பெற வகுத்த பத்தினி கோட்டம் என்று குறிப்பிடும் நூல் எது? மேலோர் விளையும் நல்லெறி மாக்கள் பால் பெற வகுத்த பத்தினி கோட்டம் என்று குறிப்பிடும் நூல் எது? ஸோ ஈஸியாக வந்து சொல்லிடலாம், பத்தினி கோட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சிலப்பதிகாரம் தான் வரும் ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. ஸோ கண்ணகி போய் மதுரையை எரிச்சிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்கள, அவங்க வந்து அவங்கள பற்றி குறிப்பிடுற நூல் பார்த்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரம். ஸோ 13வது க்வெஸ்டின்னு, ஸோ இது வந்து கேட்குறாங்க, ஸோ நவராத்திரி விழாவின் நோக்கம் என்ன? ஸோ நவராத்திரி வந்து 9 நாள் இருந்து கொண்டாடுறாங்கல்ல, ஸோ அதோட முக்கிய நோக்கம் எது அப்படின்னா, ஸோ செய்யும் தொழிலே தெய்வம், ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு. செய்யும் தொழிலே தெய்வம் இதுதான் வந்து நவராத்திரியோட விழாவோட நோக்கம். ஸோ 14வது க்வெஸ்டின் முக்கியமானது, மகாவீரரின் 3 குணத்தை வந்து தேர்ந்தெடுக்க. இப்போ மகாவீரருக்குள்ள அவரோட 3 குணத்தை வந்து தேர்ந்தெடுக்க. இவர் ஒரு சமண சமயத்தை வந்து சேர்ந்தவர். ஸோ இவரோட முக்கியமான 3 குணம் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு, அன்பு அமைதி அகிம்சை. அன்பு அமைதி அகிம்சை, ஸோ TAAA வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஓகே 15வது க்வெஸ்டின்,
கோயில்களில் மிக உயர்ந்த கோபுரங்கள் யாருடைய ஆட்சி காலத்தில் அமைக்க தொடங்கின? ஸோ கோவில்களில் மிக உயர்ந்த கோபுரங்கள் யாருடைய ஆட்சி காலத்தில் அமைக்க தொடங்கின? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா முதலாம் ராஜராஜன் தஞ்சை பெரிய கோவில் நினச்சி போட்டுருவீங்க, பட் அவர் கிடையாது, ஓகேங்களா. ஸோ கோவிலில் ஃபஸ்ட்டு மிக உயர்ந்த கோபுரங்கள் அமைக்க தொடங்கின ஆட்சி காலம் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, கிருஷ்ண தேவராயர் காலத்தில் தான், ஓகேங்களா. ஸோ ஓகே, 16வது கொஸ்டின், தென்னகத்தின் மேருவை யுனெஸ்கோ அமைப்பு உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்த ஆண்டு எது? ஸோ தென்னகத்தின் மேருவை யுனெஸ்கோ அமைப்பு உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்த ஆண்டு எது? ஸோ 1987, ஓகேங்களா. ஸோ 17வது கொஸ்டின், நாயன்மார்களின் வாழ்க்கையை குறிக்கும் 90 சிற்பங்கள் எந்த கோவிலில் அமைந்துள்ளது? ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ நாயன்மார்களோட வாழ்க்கையை குறிக்கும் 90 சிற்பங்கள் எந்த கோயிலில் அமைந்துள்ளதுன்னா ஆப்ஷன் டி, தாராசுரம் கோயில். ஸோ பெரிய கோயில் போட்டுருவாங்க ஒரு சில பேர், ஸோ பார்த்துக்கோங்க, தாராசுர கோயில். ஸோ எங்கே இருக்குது அப்படின்னா கும்பகோணத்தில் இருக்கு, ஓகேங்களா. ஸோ அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின், நடுக்கல் பற்றிய குறிப்புகள் எந்தெந்த நூல்களில் வந்து காணப்படுகின்றது? ஸோ நடுக்கல் வந்து இறந்தவர்களோட நினைவாக வந்து வைப்பாங்க, அப்புறம் வந்து மேய்ச்சல் அவங்களோட, ஸோ இறந்தவங்களோட நினைவாக வந்து நடுக்கல் வந்து நடுவாங்க. ஸோ இதை பற்றிய குறிப்புகள் எந்த நூலில் வந்து குறிப்பிட்டிருக்கு அப்படின்னா, ஸோ ஆப்ஷன் ஏ, அகநானூறு, புறநானூறு, தொல்காப்பியம், ஓகேங்களா. ஸோ அகநானூறு, புறநானூறு, தொல்காப்பியம். 19வது கொஸ்டின், போரில் புண்பட்ட வீரரை பேய்களிடமிருந்து காப்பாற்ற காஞ்சிப்பண் பாடப்பட்ட செய்தி இடம்பெற்றுள்ள இலக்கியம் எது? அதாவது போரில் புண்பட்ட வீரரை பேய்களிடமிருந்து காப்பாற்ற காஞ்சிப்பண் பாடப்பட்ட செய்தி இடம்பெற்றுள்ள இலக்கியம் எது? ஸோ ஆப்ஷன் ஏ, புறநானூர் தான் வந்து கரெக்ட், ஓகேங்களா. ஸோ போரில் புறந்தாழ்ந்து ஓடுனவங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்களா, ஸோ அப்படியாவும் வச்சுக்கோங்க. ஸோ போரு பூன்னு கூட ஏன் வச்சுக்கோங்க, ஓகேங்களா, புறநானூர். ஸோ 20வது கொஸ்டின், ஸோ எந்தெந்த இடத்துல வந்து இந்த கீழடி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல், எந்தெந்த இடத்துல எது கிடச்சுன்னு கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க டிஎன்பிசியில். ஸோ அது ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் மற்ற கொஸ்டின் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ 20வது கொஸ்டின் பாருங்க, கருப்பு சிவப்பு வண்ணம் தீட்டப்பட்ட பானைகள் எங்கு நடைபெற்ற அகழ்வாய்வுகள் வந்து கண்டெடுக்கப்பட்டன? ஸோ கருப்பு சிவப்பு வண்ணம் தீட்டப்பட்ட பானைகள் எங்கு நடைபெற்ற அகழ்வாய்வில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன? ஸோ ஆப்ஷன் டி, கீழடியில் தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த கீழடி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ வந்து ஒரு பூங்கா மாதிரி வந்து வைக்கிறதுக்கு இந்த 2020ஓட பட்ஜெட்டில் வந்து நிதி ஒதுக்கியிருந்தாங்க. ஸோ அதிகபட்சமாக வந்து அமௌண்ட் வந்து ஒதுக்கியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ கீழடியை பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிந்து சமவெளிநாட்டோட கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க, ஓரளவு ஒத்து போகுது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, 21வது கொஸ்டின், மல்லபாடியில் சென்னை பல்கலைக்கழக தொல்லியல் துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்ட பாறை ஓவியம் எந்த மாவட்டத்தை சார்ந்தது? இப்போ மல்லபாடியில் சென்னை பல்கலைக்கழக தொல்லியல் துறையினால் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட பாறை ஓவியம், ஸோ சென்னை பல்கலைக்கழகம் கண்டுபிடிச்ச பாறை ஓவியம் எங்கே இருக்கு அப்படின்னா தர்மபுரியில் இருக்கு, ஓகேங்களா. ஸோ முக்கியமான ஒரு கொஸ்டின், பாறை தர்ம அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ 22வது கொஸ்டின், சிறுமிகளை விலங்குகளிடம் இருந்து காப்பது போல, ஸோ பாலன் இருக்கு, ஸோ காப்பது போல நடந்து விளையாடுவது கெடுவரல் என்றும், உழவர்கள் பயிர் செய்வது போல நடித்து விளையாடுவது பண்ணை விளையாட்டு என்றும் கூறியவர் யார்? ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின், ஸோ அப்படி சொன்னது யாரு அப்படின்னா தேவனையா பாவனா. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். ஸோ 23வது கொஸ்டின், மகாத்மா காந்தியின் கதையை காந்தி மகான் கதை என வில்லுப்பாட்டு வடிவில் தமிழ்நாட்டு மக்கள் நடுவே நிகழ்த்தி பெரும் புகழ் பெற்றவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி, கொத்தமங்கலம் சுப்பு தான் வந்து ரைட்டு, ஓகேங்களா. ஸோ அவர் தான் வந்து காந்தியோட கதையை, காந்தி மகான் கதைன்றி வில்லுப்பாட்டு மூலியமா வந்து மக்களுக்கு வந்து கதையாக வந்து சொல்லியிருப்பாரு. ஒரு நாட்டுப்புற கலைகளில் வந்து வல்லவர், நிறைய
விருதெல்லாம் வாங்கியிருக்காரு. ஓகேங்களா, கொத்தமங்கலம் சுப்பு. ஓகே, 24வது கொஸ்டின், இரண்டாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தாராசுரம் கோயிலின் கருவறை சுவற்றில் கீழ்காணும் எந்த இலக்கியத்தின் நிகழ்வுகள் வந்து குறும் சிற்பங்களாக வடிவமைக்கப்பட்டுள்ளது? இரண்டாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தாராசுரம் கோயிலின் கருவறை சுவற்றில் கீழ்காணும் எந்த இலக்கியத்தின் நிகழ்வுகள் குறுஞ்சிற்பங்களாக வைக்கப்பட்டுள்ளன? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பெரிய புராணம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 90 சிற்பங்களை வந்து இந்த தாராசுர கோயிலில் தான் வச்சிருக்கேன்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஓகேங்களா. ஓகே, 25வது கொஸ்டின் பாருங்க, கீழ்காணும் சென்னை மாநில ஆளுநர்களில் கல்விக்கு முக்கியத்துவம் அளித்ததுடன் அதற்கான செலவினங்களை முதலீடாக கருதிய ஒருவரின் நினைவாக பொதுமக்கள் வழங்கிய நிதியை கொண்டு கிபி 1939 சென்னையில் வந்து சிலை நிறுவப்பட்டது. ஓகேங்களா, யாருக்கு அப்படின்னா ஸோ தாமஸ் மன்றோ அவங்களுக்கு தான் வந்து சிலை வைத்திருப்பாங்க. ஸோ இவர் கல்விக்கு வந்து ஃபஸ்ட்டு அடித்தளம் விட்டவர். இவர் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 90 ஸ்கூல் மேலே வந்து சென்னை மாநிலத்திலேயே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 26வது கொஸ்டின், பெண்களுக்கு எதிரான குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் 2005 எந்த விதமான வன்முறையிலிருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்குகிறது அப்படின்னா? ஸோ உடல் ரீதியாகவா பாலியல் ரீதியாகவா பொருளாதார ரீதியாகவான்னு கேட்டால், ஸோ ஆப்ஷன் டி, இந்த மூன்று வகையான வன்முறையிலிருந்து வந்து பாதுகாப்பு வழங்கும் சட்டம் தான் இந்த 2005 குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டு. ஸோ 2005 வேற என்னன்னு சொல்லலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மத்திய தகவல் ஆணையம் 2005 அக்டோபர் 12 அப்பதான் வந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, 27வது கொஸ்டின், தென்குமரி வட பெருங்கடல் குணகுடக கடலாம் இல்லை என்ற தமிழ்நாட்டின் நில வரையறையை வந்து பற்றி கூறும் தமிழ் இலக்கியம் எது அப்படின்னா? ஸோ புறநானூறு தான் வந்து கரெக்டு. ஸோ இப்படியும் கேட்கலாம், தமிழ்நாட்டோட நிலவரையறையை பற்றி கூறும் தமிழ் இலக்கியம் எதுன்னு கூட கேட்கலாம். ஸோ புறநானூறு. ஓகேங்களா. ஓகே, 28வது கொஸ்டின், உலகிலேயே மிக மிக தொன்மையான பகுதி என்று வரலாற்று அறிஞர்கள் கூறுவது எது? ஸோ 4 ஆப்ஷன் வந்து குழப்புற மாதிரியே இருக்கும், பட் கரெக்டாக பாருங்க, உலகிலேயே மிக மிக தொன்மையான பகுதி என்று வரலாற்று அறிஞர்கள் கூறுவது. ஸோ குமரி கண்டமா, லெமோரியா கண்டமா, விந்திய மலைக்கு வடக்கு உள்ள பகுதியா, ஸோ விந்திய மலைக்கு தெற்கு உள்ள பகுதியான்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டு, விந்திய மலைக்கு தெற்கு உள்ள பகுதி. ஸோ 29வது கொஸ்டின், கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று பாருங்க, தமிழகத்தில் உலோக காலம் இரும்பு காலம் எனப்பட்டது. காரணம், தற்காலத்தை தொடர்ந்து தென்னிந்தியாவில் இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ தமிழகத்தில் உலோக காலம் இரும்பு காலம் எனப்பட்டது, கற்காலத்தை தொடர்ந்து தென்னிந்தியாவில் இரும்பு காலம் கண்டறியப்பட்டது. ஸோ ரெண்டுமே கரெக்டு தான், கூட்டும் சரி காரணமும் சரி. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. ஸோ 30வது கொஸ்டின், உதயணன் ஜேரல் முதல் யானை கச்சே மாஞ்சேரல் இரும்புரை வரை 10 சேரர்களை பற்றியும் அவர்களது சாதனைகளை குறிக்கும் நூல் இது. ஸோ சேரர்கள் அப்படின்னு வந்துட்டாலே, ஸோ 10 சேரர்களை பற்றி குறிப்பிடும் நூல் எதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ 10 ஸோ 10 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த 10 அதுலேயே வருது பாருங்க, 10. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. ஸோ 31வது கொஸ்டின் முக்கியமானது, கரிகால சோழனால் கட்டப்பட்ட கல்லணையோட நீளம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு, உயரம் எவ்வளவு? ஸோ கரிகால சோழனால் கட்டப்பட்ட கல்லணையோட நீளம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 1080, அதோட அகலம் பார்த்தீங்க அப்படின்னா 68, ஸோ உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 18. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. ஸோ 1080, 68, 18. ஸோ 32, வெண்ணி போர்க்களத்தில் 11 வேளிர் குல தலைவர்கள் சேர பாண்டியரை வீழ்த்திய முற்கால சோழ மன்னர்கள் யார்? ஸோ யார் அப்படின்னா, ஸோ கரிகால் வளவன் தான் கரெக்டு. ஓகேங்களா, ஸோ வெண்ணி போர்க்களத்தில் 11 வேளிர் குல தலைவர்கள் மற்றும் சேர பாண்டியரை வந்து வீழ்த்திய முற்கால சோழ மன்னன்னா
கரிகால் வளவன். சோ இளஞ்சர் சென்னி யாரு அப்படின்னா, சோ கரிகால் வளவனோட அப்பா. ஓகேங்களா. இந்த ஆதித்ய சோழன் யாரு அப்படின்னா, சோ அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள நார்த்தமலை கோயில் இருக்குல்ல, சோ அதை வந்து கட்டினவர் யாருன்னா அந்த ஆதித்ய சோழன். ஓகே. சோ பிற்கால சோழ மரபை யாரு தோற்றுவிச்சவர் யாரு அப்படின்னா, விஜயாலய சோழன். ஓகேங்களா. சோ சோழர்கள் பத்தி கொஸ்டின் இல்லாம இருக்காது, சோ பார்த்து வச்சுக்கோங்க. 33வது கொஸ்டின். ஸோ நான் யூனிட் 9 வந்துட்டோம். மனித மேம்பாட்டு குறியீட்டுக்கான கணக்கீடானது மனித வளர்ச்சிக்கான முக்கிய அம்சங்களை புறக்கணித்துள்ளது என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஆப்ஷன் சி, பிஸ்வஜித் குகா. ஓகேங்களா. அவர் தான் வந்து சொல்லியிருப்பாரு, மனித மேம்பாட்டு குறியீட்டுக்கான கணக்கீடானது மனித வளர்ச்சிக்கான முக்கிய அம்சங்களை வந்து புறக்கணித்துள்ளது என்று கூறியவர் பிஸ்வஜித் குகா. ஸோ இந்த மகுபு உல் ஹக் யார் அப்படின்னா, ஸோ மனித மேம்பாட்டு குறியீடை உருவாக்கியவர். ஸோ எப்போ உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ 1919. ஓகேங்களா. 1909. ஓகேங்களா. ஸோ அவர் கூட பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பொருளாதார நிபுணர் அமர்த்தியா சென்னும் வந்து சேர்ந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அதை வந்து மனித மேம்பாட்டு குறியீட்டோட அறிக்கையை வெளியிடுறது யாரு அப்படின்னா, ஸோ UNDP. ஓகே. ஸோ 34 பாருங்க, தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையம் எப்போது உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த பிற்படுத்தப்பட்டோர் ரிலேட்டடாக வந்து கொஸ்டின் வந்து கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையம் எப்போது உருவாக்கப்பட்டதுன்னா, ஸோ 1993. ஸோ இந்த 1993 வேற ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? ஸோ தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வந்து உருவாக்கப்பட்டது எப்போ அப்படின்னா, ஸோ 1993 அக்டோபர் 12. ஓகேங்களா. ஸோ அதேமாரி தேச தகவல் ஆணையம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதே அக்டோபர் 12, 2005. ஸோ மாநில தகவல் ஆணையம் பார்த்தீங்க அப்படின்னா, சரி மாநில மனித உரிமைகள் ஆணையம் பார்த்தீங்க அப்படின்னா, 1997 ஏப்ரல் 17 உருவாக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று பார்த்தீங்க அப்படின்னா, 1854 சார்லட் உட்ஸ் அறிக்கையின்படி அறிக்கையை வெளியிட்டது. ஸோ எப்போ சார்லட் உட்ஸ் அறிக்கை வந்து வெளியிடப்பட்டது அப்படின்னா, 1954. இது கல்வி வளர்ச்சியின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ கல்வி வளர்ச்சியோட மகாசாசனம் அப்படின்ட்டு எதை சொல்றாங்க அப்படின்னா, சார்லஸ் உட்சாரிக்கை. ஓகேங்களா. காரணம், ஆரம்ப கல்வி முதல் கல்லூரி கல்வி வரை இணைப்பதே இதன் நோக்கமாக இருந்தது. ஸோ சார்லஸ் அறிக்கை வந்து 1854, இது கல்வி வளர்ச்சியோட மகாசாசனம் சொல்றாங்க. இது ஆரம்ப கல்வி முதல் கல்லூரி கல்வி வரை வந்து இணைப்பதே இதன் நோக்கமாக இருந்தது. ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டுமே கரெக்டு தான். கூற்று காரணம் சரி, பி ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. ஸோ கல்வி வளர்ச்சியோட மகாசாசனம் எதுன்னு கூட கேட்கலாம். சார்லஸ் உச்சாரிக்கை எப்போ அப்படின்னா, 1854. ஸோ 36வது கொஸ்டின், 1893 ஆதி திராவிட மகாஜன சபை என்ற இயக்கத்தை வந்து தொடங்கியவர் யார். 1893 ஆதி திராவிட மகாஜன சபை என்ற இயக்கத்தை தொடங்கியவர் யார். ஸோ ஆப்ஷன் சி, ரெட்டமலை சீனிவாசன். ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி திராவிட மகாஜன சபை ஒன்று பார்த்தோம், அது 1891 அயோத்திதாச பண்டிதர். ஸோ ஆதி திராவிடர் வேற, திராவிட மகாஜன சபை வேற. ஓகேங்களா. ஸோ 2 வருஷத்துக்கு அப்புறம் இவர் ஆரம்பிச்சிருப்பாரு. யாரு? ரெட்டமலை சீனிவாசன். ஸோ இப்படியும் ஏன் வச்சுக்கலாம், எப்படி கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு, ஸோ அயோத்தி ஆ வருதா, ஸோ ஆ இ அதுக்கப்புறம் தான் இ வருது, அப்படி கூட ஏன் வச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் 37, பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஆணையம் கொடுத்துருக்கேன், அதுக்கான இயர் கொடுத்துருக்கு. ஸோ மண்டல் ஆணையம் பார்த்தீங்கன்னா, 1979 கொடுத்துருக்கு. கலெல்கர், காக்கா கலெக்டர் ஆணையம் பார்த்தீங்க அப்படின்னா, 1953. சட்டநாதன் ஆணையம் பார்த்தீங்கன்னா, 1971.
செண்பகா துரைராஜன் வழக்கு 1950. ஸோ இதுல எது தவறானது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, 1950 செண்பகராம் துரைராஜன் வழக்கு இதுதான் வந்து தவறானது. ஏன் அப்படின்னா 1950 வராது, 1951 வரும். ஸோ முக்கியமான ஒரு வழக்கு என்னன்னா இந்த வழக்கு தான், சட்ட திருத்தம், முதல் சட்ட திருத்தம் இடஒதுக்கீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அந்த சட்ட திருத்தம் வர்றதுக்கு முக்கிய வழக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த செண்பக துரைராஜன் வழக்கு. இவர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மருத்துவத்துறையில வந்து இடஒதுக்கீடு வேணும் அதுக்காண்டி வந்து கேட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து நேரு அரசு வந்து திருத்தம் பண்ணியிருக்கும். ஸோ 1951 தான் முதல் முதல் சட்ட திருத்தம்னு சொல்லலாம், அதேமாரி செண்பக துரைராஜன் வழக்கும் சொல்லலாம். ஓகேங்களா, முக்கியமானது பார்த்துக்கோங்க. ஸோ மற்ற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சுக்கலாம். மண்டல் ஆணையம் பார்த்தீங்கன்னா 1979. ஓகேங்களா, ஸோ இந்த மண்டல் ஆணையம் 79 ஆரம்பிச்சு ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1980 சப்மிட் பண்ணியிருப்பாங்க. பட் ஜெயில் சிங் கிட்ட வந்து சப்மிட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா வந்து, ஜெயில் சிங் பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சராக இருந்திருப்பாரு, அவர்கிட்ட சப்மிட் பண்ணியிருப்பாரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா 10 வருஷத்துல கடப்பில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பிபி சிங் வந்திருப்பாரு, ஓகேங்களா, குடியரசுத் தலைவராக வந்திருப்பாரு. அவர் வந்து இந்த ஆணையை வந்து பரிந்துரை பண்ணி சட்டமாக வெளியிட்டிருப்பாங்க, அறிக்கையாக வெளியிட்டிருப்பாங்க. பட் இது வந்து ரொம்ப வந்து பிற்படுத்தப்பட்டவருக்கு ப்ராப்ளம் வருது, நிறைய பேத்துக்கு ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருப்பாங்க. இதில் 11 அமர்வு நீதிமன்ற நீதிபதி வந்து தீர்ப்பு வந்து இது செல்லுபடி ஆகும்னு வந்து சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா. இப்போ ஆனால் சில மாற்றங்களும் இந்த இதில் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, காக்கை கலக்க ஆணையம் பார்த்தீங்க அப்படின்னா 1953, சட்டநாதன ஆணையம் பார்த்தீங்கன்னா 1971. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சட்டநாதன் ஆணையம் நம்ம மு கருணாநிதி அவர் பிரிவில் தான் வந்து இந்த ஆணையம் வந்து அமைச்சிருப்பாங்க. ஓகேவா, ஓகே. 38வது கொஸ்டின், விவசாய பொருட்களின் ஏற்றுமதி அடிப்படையில் புதிய வேளாண் கொள்கை வந்து மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட ஆண்டு இது. ஸோ ஆண்டுன்னு இருக்கு தவறு, ஸோ ஆண்டு, ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2018. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு புதிய வேளாண் கொள்கை வந்து ஒரு 3 இது மெத்தடில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை எதிர்த்து டெல்லி விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் வந்து அதுக்கான அந்த சட்டத்தை வந்து திரும்ப வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் வந்து எந்த உத்தரவும் வந்து வரல, ஓகேங்களா. ஸோ விவசாய பொருட்களோட ஏற்றுமதி அடிப்படையில் புதிய வேளாண் கொள்கையை மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 2018. ஓகே, 39வது கொஸ்டின், 1891 அயோத்திதாசரால் ஏற்படுத்தப்பட்ட திராவிட மகாஜன சபை என்னும் இயக்கத்தில் வந்து முக்கிய பங்கு வகித்தவர்கள் யார். ஸோ நம்ம பார்த்தோம் ரட்டமான சீனிவாசன், ஆதி திராவிட மகாஜன சபை, அப்போ மீதி இருக்கு யாரு, சிங்காரவேலரும் லட்சுமி நரசிம். ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் வந்து அதில் பங்கேற்றிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டு, ஏ அண்ட் சி. ஸோ 40வது கொஸ்டின், தமிழக விவசாயிகள் சாகுபடி செய்த பயிர் விவரங்களை பதிவேற்றம் செய்ய மார்ச் 2019 துவங்கப்பட்ட கைபேசி செயலியின் பெயர் என்ன. அதாவது தமிழக விவசாயிகள் சாகுபடி வந்து செய்வாங்களே, ஸோ அது எவ்வளோ பயிரிட்டிருக்காங்க, ஸோ எத்தனை ஏக்கரு, அதை பற்றி டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு கைபேசி செயலி ஒரு ஆப்பில் வந்து ஒரு ஆப் கிரியேட் பண்ணியிருக்காங்க, அந்த ஆப்போட நேம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இ அடங்கல். ஸோ உழவன் போட்டுருவீங்க, உழவன் கிடையாது, ஓகேங்களா. ஸோ இ அடங்கல். ஓகே, 41வது கொஸ்டின், இது ஒரு முக்கியமானது, கொஞ்சம் டிஃப்ரெண்டானது. இப்போ அது வீட்டுக்கு வந்து இந்த கொஸ்டின் தெரியுமானு தெரியல. ஸோ புவிசார் குறியீடு பதிவு மையம் வந்து இந்தியாவில் எங்கு அமைந்துள்ளது. ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புவிசார் குறியீடு வந்து எல்லாத்துக்கும் வழங்குறாங்க. ஸோ ஈரோடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்க. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா சிவகாசி விருதுநகரில் ஸோ கள்ளம்பட்டாய் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி நிறைய இடத்துக்கு வந்து புவிசார் குறியீடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து எந்த இடத்துல வந்து அந்த அமைப்பு வந்து இருக்குது, அந்த மையம் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ சென்னையில் தான், நம்ம சென்னையில் தான் இருக்கு, ஓகேங்களா. ஓகே, 42வது கொஸ்டின், மனிதனை மனிதனாக கருத முடியாமல் அவரது சாதியை மட்டும் வைத்து எடை போட முயலும் சிந்தனை
காட்டுமிராண்டித்தனமானதே என்று கூறியவர் யார் அப்படின்னா, ஆப்ஷன் சி ஈவேரா ராமசாமி. மனிதனை மனிதனாக கருத முடியாமல் அவரது சாதியை மட்டும் வைத்து எடை போட முயலும் சிந்தனை காட்டு மிராண்டித்தனமானது என்று கூறியவர் ஈவேரா ராமசாமி. ஓகே, சோ 43வது கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா, விவசாயிகள் தினம் எந்த நாள் கொண்டாடப்படுகிறது? சோ இப்ப ரீசெண்டா வந்து செலிப்ரேட் பண்ணாங்க, பட் விவசாயிகள் டெல்லியில போராட்டம் நடக்குது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சட்டை எப்ப வாபஸ் வாங்குறாங்களோ அப்பதான் எங்களுக்கு விவசாயிகள் தினம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. விவசாயிகள் தினம் பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் 23. ஸோ இது ரிலேட்டடா இருக்கு, கண்டிப்பா வந்து மேபி கேட்க வாய்ப்பு இருக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம டேட் ரிலேட்டடாக வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்க்கணுன்னா வந்து ஜனவரிலேருந்து டிசம்பர் வரை கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கான வீடியோ பிளேலிஸ்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கோத்தாரி கல்விக்குழு பற்றிய தவறான கூற்று இது. சார்லஸ் வுட்ஸ் அறிக்கை பார்த்தீங்கன்னா அது 54. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 64. ஓகேங்களா, கலைக்கல் ஆணையம் 1953. ஓகேங்களா, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், 1964 டாக்டர் டிஎஸ் கோத்தாரி அவர்கள் தலைமையில் தேசிய கல்விக்குழு வந்து அமைக்கப்பட்டது. ஸோ தேசிய கல்விக்குழு யார் தலைமையில் அமைக்கப்பட்டதுன்னா டிஎஸ் கோத்தாரி 1964 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், 1967 இந்த குழு தனது அறிக்கையை வந்து சமர்ப்பித்தது. 3, 10, 12. ஓகேங்களா, ஸோ 10+2+3, அதாவது 10, 12 மற்றும் கல்லூரி இருக்குல்ல, ஸோ அதான் வந்து சொல்றாங்க. கல்வி முறையை நாடு முழுவதும் வந்து அறிமுகப்படுத்தியது. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு குழு தான். ஓகேங்களா, இதை பத்தி நமக்கு தெரியணும். 1964 டாக்டர் டிஎஸ் கோத்தாரி அவர்கள் வந்து தலைமையில் தான் தேசிய கல்விக்குழு அமைக்கப்பட்டது, இது கரெக்டு. ஸோ 1967 இந்த குழு வந்து தனது அறிக்கையை வந்து சமர்ப்பித்ததுன்னு இருக்கு, இது தவறானது. 1967 வராது, 66 வரும். ஓகேங்களா, ஸோ 10+2+3 கல்வி முறையை நாடு முழுவதும் அறிமுகப்படுத்தியது. ஸோ அப்போ 1, 3 மட்டும் தான் தவறு. ஓகே சரி, ஸோ 2 வந்து தவறானது. ஓகேங்களா, ஓகே. அடுத்து பொருத்தமான இணையை வந்து தேர்ந்தெடுக்க. ஸோ 6 எந்த அணை கொடுத்துருக்கேன், அந்த அணை வந்து எங்கே இருக்கு. ஓகேங்களா, ஸோ மணிமுத்தாறு அணை பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலின்னு கொடுத்துருக்கு, பவானி சாகர் அணை திருப்பூர்னு கொடுத்துருக்கு, அமராவதி அணை ஈரோடு, சாத்தனூர் அணை திருவண்ணாமலை. இதில் தவறானது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 2, 3 தான் வந்து தவறு, 1, 4 வந்து சரி. ஸோ பொருத்தமான அணை பார்த்தீங்க அப்படின்னா 1, 4. ஸோ மணிமுத்தாறு பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி, ஸோ காமராஜர் பீரியடில் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ சாத்தனூர் அணை பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலை, அங்கே தான் தென்பண்ணை ஆறு ஓடுது. ஓகேங்களா, ஸோ பவானி சாகர் அணை பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்குது அப்படின்னா ஈரோடில் இருக்குது. அமராவதி அணை திருப்பூரில் இருக்குது. ஸோ 2 மாற்றி கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஓகே, 46, HS ஆல்காட் என்பவர் ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாக அயோத்திதாசர் எங்கு சென்று பௌத்தத்தை வந்து தழுவினார்? ஸோ HS ஆல்காட் என்பவர் ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாக அயோத்திதாசர் வந்து எங்கு சென்று பௌத்தத்தை வந்து தழுவினார் அப்படின்னா, ஸோ இலங்கை. ஸோ அதன் மூலியமா பாத்தீங்க அப்படின்னா அத்மானந்தா சபைன்னு ஒரு அமைப்பை வந்து நிறுவியிருப்பாரு. ஓகேங்களா, ஓகே. 47, தமிழகத்தில் அமைந்துள்ள உலகின் மிகப்பெரிய காகித தயாரிப்பு நிறுவனம் வந்து அமைந்துள்ள மாவட்டம் எது அப்படின்னா, ஸோ கரூர், TNPL சொல்லுவாங்கல்ல, ஸோ தமிழ்நாடு, பேப்பர் லிமிட்டட். ஓகேங்களா, தமிழகத்தில் அமைந்துள்ள உலகிலே மிகப்பெரிய காகித தயாரிப்பு நிறுவனம் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம தமிழ்நாட்டில் கரூர் மாவட்டத்தில் இருக்கு, TNPL. ஓகே, 48வது கொஸ்டின், கீழ் வருபவர்களை பிராமண நல்லவர் கூட்டமைப்பை உருவாக்கியவர். ஸோ பிராமண நல்லவர் அமைப்பை 1916 உருவாக்கியிருப்பாங்க, அது யார் யாரெல்லாம் சேர்ந்து உருவாக்குனாங்கன்னு பார்க்கலாம். ஸோ TM நாயர் கொடுத்துருக்காங்க, கங்காளு லட்சுமி நரஸ் கொடுத்துருக்காங்க, தியாகராஜன், நடேசனா, பனங்கல் அரசர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இவங்களை பற்றி ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும், நீதி கட்சியை பற்றி இல்லாத கொஸ்டினே இருக்காது. ஓகேங்களா, இப்போ பிராமண நல்லாதர் கூட்டமைப்பு உருவாக்கியவர் யார் அப்படின்னா TM நாயர் உருவாக்கியிருப்பாங்க, தியாகராஜ, சி நடேசனா. ஸோ 1, 3, 4, ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஓகேங்களா,
சோ அடுத்து 49வது क्वेश्चन, தமிழ்நாட்டில் உள்ள மொத்த சர்க்கரை ஆலைகளின் எண்ணிக்கை, தமிழ்நாட்டில் உள்ள மொத்த சர்க்கரை ஆலைகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படினா, சோ 38 சாரி 34 ஓகேங்களா. சோ தமிழ்நாட்டில் உள்ள மொத்த சர்க்கரை ஆலைகளின் எண்ணிக்கை ஆப்ஷன் பி 34. இதுல 18 பாத்தீங்க அப்படினா, சோ பொதுத்துறை அதாவது அரசாங்கத்தோட ஆலை. சோ மீதி இருக்குது பாத்தீங்க அப்படினா பிரைவேட்டோட. சோ 50வது क्वेश्चन பார்க்கலாம், வாழ்க்கை தர குறியீட்டு எண்ணை உருவாக்கியவர் யார். சோ வாழ்க்கை தர குறியீட்டு எண்ணை உருவாக்கியார், இதெல்லாம் முக்கியமான क्वेश्चन ரிப்பீட்டடா கேட்பாங்க. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட், டி மோரிஸ். கடைசி क्वेश्चन பார்க்கலாம், தமிழ்நாடு மகளிர் நல மேம்பாட்டு நிறுவனத்தின் கீழ் வெளிவரும் மாத இதழின் பெயர் என்ன. தமிழ்நாடு மகளிர் நல மேம்பாட்டு நிறுவனத்தோட கீழ் வெளிவரும் மாத இதழின் பெயர் என்ன. சோ இதுல பாத்தீங்கன்னா, இவங்க வந்து மகளிர் ரிலேட்டடா வந்து என்னென்ன புது புது மாற்றங்கள் எங்கெங்க விருது பெற்றாங்க இதை பத்தி டீட்டெயிலாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாத இதழ்ல வரும். அது எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா முற்றம், ஓகேங்களா. சரி தப்பா கொடுத்துருந்தேன். சோ முற்றம் தான் வந்து கரெக்ட். 52வது क्वेश्चन, தமிழ்நாட்டில் சமச்சீர் பள்ளி கல்வி முறை சட்டம் வந்து இயற்றப்பட்ட ஆண்டு. சோ தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா சமச்சீர் பள்ளி கல்வி முறை சட்டம் வந்து இயற்றப்பட்ட ஆண்டு பாத்தீங்க அப்படின்னா, சோ 2010. சோ 2010 பாரதிதாசன் இந்த துணைவேந்தர் முத்துக்குமரன், சோ அவரை வச்சு ஒரு குழு அமைச்சு சமச்சீர் கல்விக்கு பள்ளி கல்வியை கொண்டு வர்றதுக்கு ஒரு குழு அமைக்கப்பட்டது தமிழக அரசால. அது பாத்தீங்க அப்படின்னா 2010 வந்து சமச்சீர் சட்டம் பள்ளி கல்வி முறை சட்டம் வந்து இயற்றப்பட்டது. ஸோ இது ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா 1-5 வரை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 2011-12 பாத்தீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் 6-10 வரை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா 1-10 வரை சமச்சீர் கல்வி இருக்கு, ஓகேங்களா. ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க, பின்வரும் எந்த மாவட்டம் வந்து கொண்டை கடலை உற்பத்தியில் வந்து மாநிலத்தில் முதலிடம் வகிக்கிறது. ஸோ பின்வரும் எந்த மாவட்டம் பாத்தீங்க அப்படின்னா கொண்டை கடலை இருக்குல்ல அதோட உற்பத்தியில மாநிலத்திலேயே முதலிடம் வகிக்கிறது எது அப்படின்னா, ஸோ நம்ம கோயம்புத்தூர் தான். ஸோ கோயம்புத்தூர் போனா நீங்க போய் வாங்கிட்டு நிறைய வரலாம். ஓகே நண்பர்களே, ஸோ டோட்டலா வந்து 53 கொஸ்டின் முடிச்சாச்சு, ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம சேனலு. ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, ஓகேங்களா. ஸோ வீடியோ இதுவரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். ஸோ மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.